வளையல்னு கேட்டா சிவப்பு வளையல் கருப்பு வளையல் தான் இருக்கும், பட்ட தட்டி அதை தான் போட்டு விடுவாங்க. அது பொங்கலுக்கு பொங்கல் தான் கைக்கு கண்ணாடி வளையல் போட்டே ஆகணும். அது கயிற்ற வேலையெல்லாம் கிடையாது. இப்போ வீட்டுக்குள்ள நுழையிற போதே சர்வாங்கமும் சுத்தம், கழுத்திலையும் இல்ல கையிலையும் இல்ல. அவ சுமங்கலியா அமங்கலியா கல்யாணம் ஆனவளா ஆகாதவளா ஆண்டவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி சொல்றது, நெத்தியில பொட்டையும் காணும். கடுகு கூட இப்ப பெரிய கடுகுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நெத்தியில வைக்கிற பொட்டு அந்த கடுகை விட சின்னது. இப்ப கடையில போய் பெரிய பொட்டு கேட்டா அதெல்லாம் இல்லைங்க, யார் வாங்குறாங்க? பழப்பு எப்படியாச்சு, ஆடை கட்டாத ஊர்ல ஆடை கட்டி நம்ம பைத்தியக்காரன். கடுகு பொட்டு வைக்கிற இடத்துல நம்ம மிளகு பொட்டு வச்சா நாம தான் பைத்தியக்காரி மாறித்து. அதுக்கப்புறம் ரெட்டை ஜடை போட வந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, தலைக்கு ஒரு ரப்பர் பேண்டு, அதுக்கு பிறகு கிளிப்பு. இப்ப என்னாச்சு, இந்த பேயோட்டம் வைக்கிற மாதிரி தலையை பிரிச்சு ரெண்டு பக்கமும் போட்டுக்க வேண்டியது. டிவியில பாருங்க, எல்லா பொண்ணும் தலைமுடிய பிறகு கொஞ்சம் தான் இருக்கு, இப்ப முடி பின்ன முடியல, அதனால பின்னாடி போட வழி இல்லை. அதை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பக்கம் போட்டுக்கோ. இந்த பேயோட்டம் வந்து உட்கார்ந்தா தான் அப்படி உட்காருவான்.